மன கருத்துகள் என்பதால் வேற அங்கே எங்க பார்த்துட்டு பேசிட்டு கேட்க கூடாது. நம்ம ஆழ்ந்து கவனிக்கணும். இப்போ நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன தேடிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு என்ன வேணும் நீ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு காலகட்டம் வரைக்கும் நாம் ஒரு இளம் வயதில் நாம் இருந்திருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும்னு சொல்லி சொன்னால், எது எதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தருதோ, எது எதெல்லாம் நமக்கு இன்பம் தருதோ, அது சம்பந்தமான ஒரு ஆர்வம் தான் நமக்கு ஏற்படும். மகிழ்ச்சி தராத ஒரு விஷயத்தில் நம்ம எட்டி பார்க்க மாட்டோம். இன்பத்தை தரக்கூடிய விஷயத்தில் மட்டும்தான் நாம் எட்டி பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு வயசு கடந்ததுக்கு பிறகு அந்த இன்பங்கள்லாம் அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கும். சின்ன வயசில் பொம்மையாச்சு விளையாடிருப்போம், அப்புறம் ஓடி பிடிச்சி விளையாடிருப்போம். இப்போல்லாம் நமக்கு அதெல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் என்ன நிலைக்கு வரோம்னு சொல்லி சொன்னால், இன்பம் கூட வரணும்னு வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் துன்பம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற நிலைக்கு வந்துடும். இதுதான் நம்ம ரெண்டாவது நிலை. இந்த ரெண்டாவது நிலைன்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டது தான், இதுதான் வந்து ஆன்மீகம். அங்கே தான் நமக்கு உதயமாகுது. பிரச்சனையிலிருந்து விடுபட்டு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் நான் பரவாயில்லையேங்கிற ஒரு ரெண்டாவது நிலைக்கு வரும்பொழுது தான் ஆன்மீகமே நமக்கு வரும். இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்த நிலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் நமக்கு அப்புறமா வரும். இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம உடம்பு இருக்குது, இந்த தோல் அப்படின்னா வந்து சொரியறேன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் தான் சொரிஞ்சு பார்க்குறீங்க. உங்களை சொரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உணர்வு வரும்? ஏதோ சொரியறோங்கிற உணர்வு வரும். இப்போ நம்ம சொரிகிற இடத்துல வந்து சரங்கு இருக்குது, சொரி சரங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சொரி சரங்கு இருக்கும்பொழுது நீங்கள் சொரியும் போது எப்படி இருக்கும்? சொரியும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இரும்பு இருக்கிறவங்கையும் சரங்கு இருக்கையும் சும்மா இருக்காதுன்னு கூட சொல்லுவாங்க. இது சொரியும் போது ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சொரிஞ்சு முடிச்சாச்சுன்னு சொல்லி சொன்னால், நம்ம எவ்வளோ தூரம் சொரிஞ்சோமோ அந்த அளவுக்கு எரிச்சல் வந்தோம். இது சரங்கே இல்லாத உடம்புல சொரியும் பொழுது சொரியறாங்கிற உணர்வு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது வந்து வேற ஒரு மாதிரி வித்தியாசமான உணர்வை கொடுக்காது. இப்போ வந்து ஒரு சரங்கு மாதிரி நமக்கு வந்து ஒரு சரங்கு சொரியும் பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. சரங்கு இல்லாத உடம்பு சொரியும் போதெல்லாம் மறுபடியும் மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்காது, ஒரு சந்தோஷம்லாம் கிடைக்காது. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறோம், உங்களுக்கு சரங்குள்ள உடம்பு வேணுமா, சரங்கு இல்லாத உடம்பு வேணுமான்னு கேட்குறோம். நாம் என்ன சொல்லுவோம்? எல்லாருமே சரங்குள்ள உடம்பெல்லாம் வேண்டாம், அது இன்பமே இல்லைனாலும் பரவாயில்ல, சொரியும் போது சுகமாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நான் ஆரோக்கியமான உடம்பு தான் வேணும்னு சொல்லிடுறேன். ஆனால் ஆரோக்கியமான உடம்புல வந்து இருக்கிற உணர்ச்சி தான் தெரியும் வழியே, இன்பமோ துன்பமோலாம் அப்படி ஒன்றும் விசேஷமாக தெரியாது. சொரிஞ்சாலும் பெருசாக தெரியாது. சொரியும் சொரிஞ்சு முடித்த பிறகு அது ஒன்றும் பெருசாக நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் ஏற்படுத்தாது. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால்,
ஒரு மணலின் மனத பொறுத்தளவுலையும் ஒரு விசேஷமான ஒரு நடுநிலைன்னுட்டு ஒன்று இருக்கு. அந்த விசேஷமான நடுநிலையை தான் வந்து நம்ம சாஸ்திரங்கள்லாம் முக்தி நிலைன்னு சொல்கிறோம். அந்த முக்தி நிலையை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்ம சித்தாந்தங்கள் வந்து இருவினை ஒப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம வேதாந்தங்களில் வந்து முக்தி நிலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு நிலை ஒரு மனநிலை ஒன்று இருக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இப்போ இதை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்ங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம எல்லாருமே நம்ம பாடுபடணும். இப்போ இதே மாதிரி நம்முடைய சாஸ்திரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் உங்களை யாருன்னு தெரியாதனால தான் பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ரமண மகரிஷி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பக்தர்கள் அவர் ரமண மகரிஷிட்டு போய் கேள்வி கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ரமணர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களை உடல்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உடல்னுட்டு உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உடல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களை மனசுன்னு நினச்சிக்க, மனதால் ஆக்கப்பட்ட ஒருத்தராக உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. மனதால் ஆக்கப்பட்ட ஒருத்தராக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா மனதிலையும் பிரச்சனை இருக்குது, உடல்லையும் பிரச்சனை இருக்குது. நீங்கள் மனசுன்னுட்டு உங்களை எடுத்துக்கிட்டாலும் மனதால் ஆக்கப்பட்ட ஒருத்தராக உங்களை எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனைலேருந்து தப்ப முடியாது. உடலால் ஆக்கப்பட்ட ஒருத்தராக உங்களை நீங்கள் கற்பிதம் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனைலேருந்து தப்ப முடியாது, அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம். நீங்கள் ஆன்மஸ்வரூபம்னு கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆன்மாவுக்கு பிரச்சனையே கிடையாது, அது உங்களுடைய நிஜஸ்வரூபமே ஆன்மஸ்வரூபம் தான். அந்த ஆன்மஸ்வரூபத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய சுயநிலைக்கு போன மாதிரி ஆயிரும். அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் எந்த எல்லா பிரச்சனையுமே விடுபட்டுருவாங்க. இப்போ நம்ம சாஸ்திரங்கள் அதுதான் சொல்லுவோம், ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனைலாம் முடிஞ்சு போயிடும், ஆன்மாவே தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா ஆன்மா வந்து நீரால் நினைக்க முடியாது, நெருப்பால் இருக்க முடியாது, வாழால் வெட்ட முடியாதுன்னு சொல்லி என்னெல்லாமோ ஒவ்வொரு இதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ நமக்கு வந்து நம்ம உடல் இருக்கிறது நமக்கு தெரியுது, மனசு இருக்கிறதும் நமக்கு தெரியுது. ஆன்மானிட்டு ஒன்று இருக்குங்கிறது அவங்க சொல்லி தான் நமக்கு தெரியுது, நமக்கு தெரியல. சாஸ்திரங்கள் சொல்கிறத வச்சு அப்படியானு கேட்டுக்கிடுறோம், எப்படி மகான்கள் சொல்கிறத வச்சு அப்படியானு கேட்டுக்கிடுறோம். நமக்கு நேரடியாக தெரியுதானா? நேரடியாக தெரில. ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆர்வம் வருது. சரி, நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை முடிஞ்சு போயிருமே. ஏன்னா இந்த ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமோ, வேறு எதுவுமே தெரிய வேண்டியது இல்லையே. எல்லா பிரச்சனையும் ஒட்டு மொத்தமாக முடிகிறதுக்கு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சிடலாமே இன்னும் சொல்லி நமக்கு ரொம்ப சுலபமாக தருது. இப்போ அந்த ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? இப்போ நான் வந்து உங்களை பார்க்குறேன், நீங்கள் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. அதே மாதிரி நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னாலும் நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது, நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு கேட்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய பொறி புலன்கள் மூலமாக நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணி தொடர்பு கொள்கிறோம். இல்லை நம்ம மனசால் வந்து மனதில் எத்தனையோ உணர்ச்சிகள் வருது, அதெல்லாம் எனக்கு தெரியுது. பயம் வருது, கோபம் வருது, வருத்தம் வருது, இதெல்லாம் நமக்கு மனசால் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிடும். இப்படி மனதாலேயோ பொறி புலன்களாலேயோ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா? ஏன்னா அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். மனதாலேயோ நம்முடைய பொறி புலன்களாலேயோ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமான்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து எதையாவது ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் பொறி புலன்கள் மூலமாக தான் பண்ண முடியும். மனசால் பண்ண முடியும். இது ரெண்டுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஆன்மாவை அறிகிறதுக்கு நம்மகிட்ட கருவியே இல்லை. இப்போ நம்ம ஆன்மாவை எப்படி அறிஞ்சிக்கிறது?
ஆனால் ஆன்மாவை அறிஞ்சிட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாஸ்திரங்கள்கிட்ட கேட்குறோம், ஐயா எங்களுக்கு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தெரில, ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிட்டது? பொறிப்புலன்களெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறீங்க, மனசால் அறிய முடியாதுன்னு சொல்லிடுறீங்க, ஆன்மாவை தெரிஞ்சால் பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்கிறீங்க. அப்போ ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிட்டது? நீ நம்ம சாஸ்திரங்கள்கிட்ட கேட்டால் சாஸ்திரம் அவருக்கு ஒரு பதில் சொல்லுது, ஆன்மாவால் ஆன்மாவை அறிக, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி முடிச்சிடும். இப்போ நம்ம உபனிஷத்துல தான் சொல்லுது. இப்போ நமக்கு ஆன்மான ஒன்று இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆன்மான ஒன்று இருக்கா, இருந்தால் காட்டித்தாங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிடுறோன்னு நம்ம கேட்குறோம். இப்போ அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னு சொல்லி சொன்னால், நீ ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ நமக்கு வந்து எதையும் நம்ம கூப்பிட்டு பாதி வழியில் கூப்பிட்டு போயிட்டு நம்ம எப்படியும் போங்கன்னு விட்டுட்டு போன மாதிரி ஆயிடும். இப்போ இதே மாதிரி ரமணர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ இது வந்து சாஸ்திரங்கள் இப்படி சொல்லுது. இப்போ ரமணர் நேரில் சொல்லும் பொழுது நேரில் அவர் கேள்வி கேட்கக்கூடிய கடமை எல்லாருக்கும் இருக்குது, அவருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது. ரமணர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நீங்கள் வந்து பிரத்யேக ராம இதை வந்து ஆன்மாவை அறியணும், ஆன்ம சாட்சா்காரம் அடையணும்னு சொல்கிறீங்களே, ஆன்ம சாட்சா்காரம் அடைகிறது எப்படி? பொறிப்புலங்களால் அறிய முடியுமா, மனசால் அறிய முடியுமான்னு கேட்டால் அவரும் முடியாதுன்னு சொல்லிடுவார். சரி, பிறகு நீங்கள் ஆன்ம சாட்சா்காரம் அடையணும்னு சொல்கிறீங்களே, சரி எதை வச்சு சொல்கிறீங்க? எப்படி தான் ஆன்ம சாட்சா்காரம்னா என்ன? அது பிரத்யட்சமாக அறிகிறதுக்கு பேர் தான் ஆன்ம சாட்சா்காரமா? பிரத்யட்சம்னு சொல்லி சொன்னால் அக்ஷங்கள்ங்கிறது நம்முடைய இந்திரியங்கள், இதெல்லாம் வந்து அக்ஷங்கள்னு சொல்கிறது. பிரத்யட்சமாக தெரியறதுன்னு சொன்னால் நம்ம இந்திரியங்கள் மூலமாக அறிகிறது தான் பிரத்யட்சமாக தெரிகிறதுன்னு சொல்கிறது. இது பிரத்யட்ச பாவமாக நம்ம ஆன்மாவை அறிய முடியுமான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுறாங்க. எப்படி நீங்கள் ஆன்ம சாட்சா்காரம் அடைய சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அவர் ஸ்டாண்ட் அப்படியே மாற்றிடுறார். ஆன்ம சாட்சா்காரம்னு ஒன்றுமே கிடையாது, ஆன்ம தரிசனம்னுட்டு ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம், அது எங்களுடைய வழக்கமான பாணி. அது நீங்கள் உண்மையிலே வந்து அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆன்ம சாட்சா்காரம். நீங்கள் அந்த ஆன்ம சாட்சா்காரம் அடைஞ்சிங்கன்னா பிரச்சனைலாம் முடிஞ்சிடும்னு சொல்லி இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டை அப்படியே மாற்றிடுறார். முதல்ல வந்து பாசிட்டிவாக எங்கேயே கூட்டிகிட்டு போகிறார். நீங்கள் ஆன்மாந்தா இருக்குது, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுங்க, பிரச்சனைலாம் முடிஞ்சிருந்து கூட்டிகிட்டு போயிட்டு, இப்போ என்னங்கன்னா நீங்கள் அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டுருங்க, பிறகு நீங்கள் ஆன்மாவை பார்த்ததாக நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோங்கிற மாதிரி மாற்றிடுங்க. இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மாவை தெரிகிறதுன்னோட தான் நமக்கு ஏதோ சரி ஏதோ அறிஞ்சிடலாம் போல தெரிஞ்சிடலாம் போலன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ரெடி ஆனோம்னு சொல்லி சொன்னால், இப்போ அஞ்ஞானத்துலேருந்து விடுபட சொல்கிறாங்க. இப்போ கேள்வியே மாறி போயிடும். ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதா, அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுறதான்னு சொல்லி கேள்வி, எந்த கேள்வி எடுக்கிறதுங்கிறது குழப்பமாயிடும். ஏன்னா ஆன்மாவை அறியவே முடியாதுன்னு முடித்த பிறகு அந்த கேள்வி நம்ம தொடர முடியாது, எப்படி தெரிஞ்சுக்கிட்டதுங்கிற கேள்வியும் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுறதுன்னா என்ன? அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டுட்டிங்கன்னா ஆன்மாவை தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிடலாம்னு சொல்கிற அளவுக்கு அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு முக்கியமான முக்கியத்துவத்தை கொடுத்துட்றாங்க. இப்போ அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறதுன்னா என்னங்கிற கேள்விக்கு நம்ம வரோம். அஞ்ஞானம் யாருக்கு இருக்கு? யார் வந்து அஞ்ஞானத்தில் இருக்கிறா, யார் அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணும்? ஆன்மாவுக்கு அஞ்ஞானம் இருக்கா இல்லை நமக்கு தான் அஞ்ஞானம் இருக்கா? ஆன்மான்னா இருக்குன்னே தெரியலையே நமக்கு, இருக்குன்னே தெரிஞ்சதுன்னு சொன்னாலாவது அதை எந்த நிலையில் இருக்குன்னு நம்ம பார்த்து போயிடலாம். இப்போ நமக்கு ஆன்மா இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்க சொல்லி தான் நமக்கு இருக்கிறது, நமக்கு தெரியல. இப்போ நமக்கு வந்து அஞ்ஞானம்னா என்ன? இப்போ பார்த்தா உண்மையிலே நமக்கு தான் அஞ்ஞானம். இப்போ நம்மளுடைய அஞ்ஞானம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்முடைய மனசில் தான் இருக்கு. அப்போ நம்முடைய மனதில் உள்ள அஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனதில் உள்ள அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறதுக்கு தான் நீ என்ன இல்லாமல் வழி சொல்லிக்கிட்டு வராங்க. ஆன்மா பேரை சொல்கிறாங்க, என்ன இல்லாமல் வழி சொல்கிறாங்க, எல்லா பேர்களையும் கடைசியில் நம்ம மனதில் உள்ள அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறது தான் பிரச்சனைகளுடைய தீர்வுங்கிற மாதிரி கொண்டு வரோம்.
ஞானம் அஞ்ஞானம் எல்லாமே நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ நம்ம மனம் சம்மந்தப்பட்ட விஷயமே நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா ஏதோ நம்ம அதை பற்றி என்னென்னு எட்டி பார்க்குறதுக்காக நமக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்கும். இல்லைன்னா நம்ம யாரையோ தான் ரிலே பண்ணி ஆகும். இப்போ மனம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால நம்ம நம்முடைய அறிவையை நம்ம ரிலே பண்ணிக்கிடலாம். நம்ம நம்மளையும் நம்பி நம்ம ஒரு விசாரணை பண்ணி நம்முடைய மனசு எப்படி தான் செயல்படுது என்ன தான் பண்ணுதுங்கிறது நாங்களே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா நமக்கு நம்மளோட சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம எங்கேயோ யார் வீட்டிலே இருக்க பிரச்சனையும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியாது. நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அப்போ உண்மையிலே நம்ம ஞானம் அஞ்ஞானம்லாம் நம்முடைய மனசுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் உண்மையில் அங்கே எப்படி தான் இருக்குது, ஞானமாக என்ன அஞ்ஞானமாக என்னங்கிறத நம்முடைய மனசுக்குள்ளே நம்ம எட்டி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் உண்மையிலே இந்த மனசு எப்படி தான் செயல்படுது. இப்போ எல்லாருக்குமே வந்து ஆன்மாவை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியல, மனசை பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மனம்னா என்ன, அது எப்படி செயல்படுது, அந்த பிரச்சனை எப்படி இருக்குது, அது அஞ்ஞானத்தில் செயல்படுறதா இருந்தால் என்ன, ஞானத்தோடு செயல்படுறதா இருந்தால் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எதெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறோமோ அது தெரிஞ்சிட்ட மாதிரி ஆயிடும். இப்போ நம்முடைய மனதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் என்னெல்லாமே சொல்கிறாங்க. கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்ட், சூப்பரா கான்சியஸ் மைண்ட்னு சொல்லி இதெல்லாம் அடிக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம அந்த மாதிரி போனாலும் நாம் ஒன்று குழம்பி போயிடும். நம்ம அந்த மாதிரிலாம் போகணும்னா நம்ம வந்து நமக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்முடைய மனசை வந்து எளிமையாக பிரிச்சு புரிஞ்சிக்கிட்டால் போகும். இது நம்ம மனசில் தான் வந்து நம்முடைய அறிவுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த அறிவுங்கிறது எங்கே இருக்குன்னா நம்ம மனசில் தான் இருக்கு. நமக்கு எத்தனை விதமான உணர்ச்சிகள் வருது, பயம் வருது, கோபம் வருது, மகிழ்ச்சி வருது, வருத்தம் வருது, இது எல்லாம் எங்கே இருக்குதுன்னா நம்ம மனசில் தான் இருக்குது. இப்படி நம்ம மனசை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா போதும். நம்முடைய உணர்ச்சிகள், அறிவு, உணர்ச்சிங்கிறது ஒரு பகுதி, அறிவுங்கிறது ஒரு பகுதி, இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா போதும். இந்த அறிவுனா என்ன, உணர்ச்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ரெண்டையும் நம்ம சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டாலே ஞானம்னா என்ன அஞ்ஞானம்னா என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் உள்ள என்ன பிரச்சனை, ஒரு விசேஷம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானம்ங்கிறது நம்ம எங்கேயோ ஆகாயத்திலிருந்து எங்கேயோ வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே நம்ம காலடியில் இருக்குது. ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாருமே ஞானம் அடைஞ்சிருந்தாங்க. அதனால் நம்ம ஞானம் அடைகிறதுக்காக நமக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. நீங்கள் ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போகும். ஒரு பால், பால் இருக்குது, எல்லாருக்குமே பால் தெரியும். ஒரு கிளாஸில் பாலை கொடுக்குறோம், அந்த பால் எப்படி இருக்கும் சொல்லி சொன்னால், இந்த பாலுடைய சுவையை நம்ம சுவைச்சு பார்க்குறோம். பாலை டேஸ்ட் பண்ணுறோம், நல்லாயிருக்கு, இப்படி இருக்குது, இது பசுமாட்டு பால், எருவு மாட்டு பால், இல்லை இது வெளியே வாங்கின பால், இது பாக்கெட் பால்னு சொல்லி இந்த பாலை டேஸ்ட் பண்ணி நம்ம சுவைச்சு அதனுடைய தரத்தை நம்ம அதை அசஸ் பண்ணி சொல்லிடுறோம். இப்போ ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சுருக்கு, இன்னொரு கண்ணாடி டம்ளரில் பால் வச்சுருக்கு, நம்ம டேபிளில் வச்சுருக்கு. ஒரு கண்ணாடி டம்ளரில் பால் இருக்குது, இன்னொரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி இருக்குது. இதில் எது பால் எது தண்ணின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு ஒருத்தன்கிட்ட கேட்குறேன். நான் சுவைச்சு பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? அது பார்த்த மாத்திரத்துலேயே தெரியும், அது கண்ணாடி டம்ளர் பார்த்த மாத்திரத்துலேயே தெரியும் இது தண்ணி இது பால்ன்றது யாருமே சொல்லிடுவோம். இப்போ இதே மாதிரி தான் வந்து ஞானம்னா என்ன அஞ்ஞானம்னா என்னங்கிறத நாம் இப்படி மேம்போக்காக நம்ம தெரிஞ்சு பிரித்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஞானம்னா என்னங்கிறத நீங்கள் தெளிவாக அந்த மாதிரி அறிவுபூர்வமாக விளங்கிக்கிட்டாலே நீங்கள் எல்லாருமே ஞானம் அடைஞ்சிடும். வேறு ஏதோ விசேஷமாக எங்கேயோ இருந்து வானத்திலிருந்து கொட்டணுங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் நம்ம காலடியில் இருக்குது. காலடியில் இருக்கிற விஷயத்த நாம் நமக்கு நாளே தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எங்கேயோ போய் மலைகளுக்குள்ளே போய் பூந்து இருந்துட்டு 20 வருஷம் 30 வருஷம் தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம காலடியில் இருக்கு. இப்போ நம்ம மனதை வந்து ரெண்டாக பிரித்தோம், அறிவுங்கிறோம் உணர்ச்சின்னு சொல்கிறோம். அறிவுனா என்னங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.
இப்போ நான் பேசுகிறத உங்களுக்கு கேட்டு இது விளங்குதுன்னு சொன்னாலே உங்களுக்கு அறிவு இருந்தால் தான் அதை விளங்க முடியும். இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச கூட நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகணும். அறிவு வேலை செய்யலாம்னா வீட்டுக்கு போய் சேர முடியும். எத்தனை பேர் என்னெல்லாமோ தொழில் பண்ணுறாங்க, எல்லா தொழிலையுமே இந்த அறிவை மூலதனமாக வச்சு தான் எல்லா தொழிலும் நடக்கும். இந்த அறிவு ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொன்னால் எந்த தொழிலுமே பண்ண முடியாது, எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்போ அந்த அறிவுங்கிறது வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவமாகும். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும், அறிவுனா என்னன்னு சொல்லி ரொம்ப வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ரொம்ப சர்வசாதாரணமாக தெரிஞ்ச விஷயம். இந்த ரெண்டாவது பகுதி, இந்த உணர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டாவது பகுதி தான் பிரச்சனையான பகுதியே. அதுதான் இதை சரி பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ரெண்டாவது பகுதியில் தான் வந்து நம்முடைய மகிழ்ச்சியும் அங்கே தான் இருக்குது, பிரச்சனைகளும் அங்கே தான் இருக்குது. துக்கம், துயரம், பயம், கோபம், ஆசை, பொறாமை எல்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த ரெண்டாவது பகுதியை வந்து அது என்ன, அது எப்படி இருக்குது, எப்படி சரி பண்ணணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஞானிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இப்போ அதனால தான் நாம் என்னென்னு சொன்னால் அவங்க பின்னால் போய் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அவங்க பின்னால் போகும். அந்த நம்முடைய உணர்ச்சிகளை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். இப்போ அந்த நம்ம எமோஷனல் பார்ட்டோட உணர்ச்சிகளை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கிறது, ஸோ இதுதான் நம்முடைய சேலஞ்ச். அறிவு வந்து நமக்கு நல்லா இருக்குது, அது நம்ம வந்து நம்முடைய அறிவை பயன்படுத்தி நல்லாமல் செய்கிறோம். நமக்கு அறிவு கொஞ்சம் குறையாக இருந்தால் கூட நம்ம மற்றவங்களுடைய அறிவை கூட கடன் வாங்கிடும். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு வீடு கட்டணும், உங்களுக்கு வீடு கட்ட தெரியுமா, வீடு கட்ட தெரியாது. ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டாங்க, அவர் வீடு கட்டி தந்துடுவார், அவருடைய அறிவு உங்களுக்கு வேறு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வருத்தமோ பயமோ இருக்குது, இன்னொருத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், ஐயா உங்கள் சந்தோஷம் எனக்கு கொடுங்க, எனக்கு பய வரச எனக்கு வருத்தங்களும் பயமும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை நீங்கள் வாங்கிட்டு அதை இங்கே எனக்கு கொடுங்கன்னு சொன்னோம்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது நீங்களாகவும் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இந்த ரெண்டாவது பகுதி தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் யார்கிட்டையுமே நீங்கள் இடவு வாங்க முடியாது. ரெண்டாவது பகுதியை சரி பண்ணுறது முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது, இது யாருமே உங்களுக்கு ஒரு பதவி பண்ணி கொடுக்க முடியாது. அந்த ரெண்டாவது பகுதி எப்படி டீல் பண்ணுறது, நம்மளுடைய உணர்ச்சிகளெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்ம எதெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அர்த்தம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எல்லாருமே ஞானி ஆகிட்டாங்கன்னு தான் இருக்கும். இப்போ உண்மையிலே வந்து ஞானிகள் எல்லா ஞானிகளையுமே அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க, இப்போ அவங்கள நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். ரிஷி மூலம் நதி மூலம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சிலருடைய நிறைய ஞானிகளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது, சில ஞானிகளுடைய வாழ்க்கையில் நம்ம ஓரளவு கண்டுபிடிக்கலாம். நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் புத்தருடைய லைஃபு கொஞ்சம் நம்ம ஓரளவு ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் என்ன பண்ணினாரு, என்ன கண்டுபிடிச்சாருங்கிறத கொஞ்சம் அவருடைய வாழ்க்கை நடைமுறையை பார்த்தோம்னா கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அவர் எங்கே மூவ் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ புத்தர் இதே மாதிரி தான் பிரச்சனை அவருக்கு, அவர் சுகபோகமாக தான் வாழ்ந்தார், திடீர்னு சொல்லி அவருக்கு வந்து உலகமே துக்கமயமாக இருக்குது, உலகமே பிரச்சனை மயமாக இருக்குது. இந்த பிரச்சனைகள்லேருந்து நாமும் விடுபடணும், உலகத்தையும் விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றார். இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறது, இது தான் அது என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து சன்னியாசம் ஆயிரணும், குடும்பத்தை விட்டு போகணும், இதுக்கான தவங்களில் ஈடுபடணும்னு சொல்லி ஏதோ ஒரு முடிவு எடுத்து கிளம்பிடுறார். அவருக்கு ரெண்டு குருநாதர்கள் இருக்கிறாங்க, அவங்க எங்கெல்லாமோ தவ முயற்சிகளெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இவரும் புத்தரும் அந்த முயற்சிகள்லாம் பண்ணி பார்க்குறாரு. தவ முயற்சிகள் நல்ல ஓரளவு பலனை கொடுக்குது. தவமாக பண்ணி முயற்சிகள் பண்ணி தியானம்லாம் பண்ணும் பொழுது மனசு அப்படியே ரம்யம் ஆயிரு. அப்போ நம்ம பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டதுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும்.
ஆனால் என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள்லாம் கம்ப்ளீட்டாக போகலை, வீட்டு வாசலில் உட்காந்துரு இப்போ எப்படி உள்ள வந்து என்னோட நல்லா தானே இருந்தது, தியானம் நல்லா தானே வளர்ந்தது, நல்லா தானே இருந்தோம், பழையபடி பிரச்சனைகளே வருது, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி, சரி அப்போ நம்ம பண்ணக்கூடிய முயற்சி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணால் சரியாக வரும்போதுன்னு நினச்சி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணுறேன். அது என்னாச்சுன்னா அந்த உடல் ஆரோக்கியம் தான் போச்சு, உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிற அளவுக்கு ரொம்ப தீவிரமாக பண்ண ஆரம்பித்தேன். பண்ணி கடைசியில் ஒரு 6 வருஷம் அதுக்காக கடன்பாடு பட்டிருக்கிறார். கடைசியில் அதுக்கு மேலே அவருக்கு போகிறதுக்கு வழி தெரியல. எனக்கு எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, ஏதோ கிடைக்கிற மாதிரி கிடச்சி அவர் அப்படியே ஏமாத்திடுது. வராமலே இருந்தால் தெரிஞ்சுட்டு போகிற சொல்லலாம், வந்த மாதிரி வந்துட்டு ஏமாத்திட்டு போயிடும். அதுக்கு மேலே எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தட்டுற கதவெல்லாம் தட்டி பார்த்தாச்சு, எந்த கதவுமே திறக்கிற மாதிரி திறந்து மூடிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு போருக்கு போகிறான்னு ஒரு மன்னன், ஒரு மன்னன் வந்து சண்டை யுத்தத்துக்கு போகிறான், நிறைய சேனைகள் நிறைய ஆயுதங்கள், இதோட யுத்தத்துக்கு போனான்னு சொன்னால் அந்த யுத்தத்தில் எல்லா சேனைகளையும் இழந்து எல்லா ஆயுதங்களையும் இழந்து நீராயுத பாணியாக தன்னந்தனியாக நின்னான்னு சொன்னால் என்ன மனநிலையில் இருக்கும்? அப்படி அவருக்கு மேலே ஒன்றே ஸ்கோப்பே கிடையாது. சுற்றி ஆயுதங்களோட எதிரிகள் சூழ்ந்துக்கிட்டாங்க, தன்னந்தனி ஆள் துணைக்கு ஆளும் கிடையாது, எந்த ஆயுதமும் கிடையாது. அந்த மனநிலை என்ன மனநிலை இருப்பானோ அதே மனநிலையில் புத்தர் போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார். ஏன்னா எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாச்சு, எந்த முயற்சியாவது பாக்கிறோம்னா பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் பண்ணி முடித்தாச்சு, ஒன்றும் இப்போ பேலன் கொடுக்கல, சும்மா போய் உட்காந்துருக்கார். அவர் என்ன தீர்வை எதிர்பார்த்து அவ்வளோ பாடுபட்டாரோ அந்த தீர்வு அவருக்கு தானாகவே கிடைக்கும். இப்போ அவருக்கு நம்ப முடியல, என்னன்னா நம்ம என்னெல்லாமோ பண்ணி பார்ப்போம், பண்ணி பார்த்து கிடைக்காத தீர்வு நம்ம ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கும் போது தானாக கிடைக்குதுன்னு சொன்னால் இது என்ன லாஜிக்னே அவருக்கு புரியல. ஆனால் கிடைச்சது ஒன்று. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னு சொல்லி சொன்னால், நான் எதை அடையணும்னு எதிர்பார்த்தனோ அது எனக்கு கிடைச்சிட்டது, ஆனால் இது என்னுடைய முயற்சினால் ஏற்பட்ட ஒன்றும் இல்லை, இது எனக்குள்ள ஏற்கனவே இருந்த ஒன்று நான் அன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லி அதுக்கு நிர்வாண நிலையிலிருந்து பெயர் கொடுக்குறார். இது எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை, ஏன்னா என்னுடைய முயற்சினால் ஏற்பட்டதில்லை, இது எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒன்று இருக்குது, இது யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்களோ அவங்க எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுறாங்க. உண்மையிலே அது என்ன நிலை, அவர் என்னது கண்டுபிடிச்சார், அது புத்தரெல்லாம் மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சாரா, நம்ம ஞானிகள் யாருமே கண்டுபிடிக்கலையா, நம்முடைய சாஸ்திரங்கள் அதை பற்றி எதுவுமே பேசலையா? உண்மையிலே எல்லாரும் அது இந்த ஒரே விஷயத்தை தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு அது கம்யூனிகேட் ஆகிற மாதிரி சொல்லாததுனால அது ஏதோ ஒரு வழியாக எங்கேயோ டபுள் ப்ளே பண்ணுற மாதிரி ஆகிட்டு நமக்கு எதையோ ஒன்று சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அது எங்கேயோ மிஸ் ஆகிடும். நம்ம சாஸ்திரங்கள் முக்தி மோட்சம் லிபரேஷன் விடுதலை எல்லாம் எத்தான் சொல்லுது, ஞானிகளும் இதுதான் சொல்கிறாங்க, எல்லா ஞானிகளும் இதுதான் கண்டுபிடிக்கிறாங்க. உண்மையில் நீ என்ன கண்டுபிடிச்சார், அந்த நிர்வாண நிலைன்னா என்ன, என்ன மாற்றம் அவருக்கு ஏற்பட்டது, அது வரைக்கும் என்ன ஏற்பட்டது, அதுக்கப்புறம் என்ன ஏற்பட்டது, ஒரு அரசவை ஒரு அரச வீட்டில் இருக்கிறாரு, அந்த அரசவையில் நிறைய மந்திரி பிரதானிகள் எல்லாருமே இருக்கிறாங்க, சபையவர்கள் எல்லாருமே கூடியிருக்கிறாங்க, அந்த சபைக்கு ஒரு ஞானி வாரம். அப்போ அந்த ஞானிகிட்ட எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வுகள் கேட்குறாங்க, மன்னரும் தீர்வு கேட்குறார். அவர் என்ன கேட்குறாங்கன்னா, நாம் கேட்டோம், நாம ரமணட்ட கேட்ட மாதிரி தான் அவரும் கேட்குறார். மனசில் நிம்மதியே இல்லை, ஒரே பிரச்சனை, இதில் எப்படி விடுபடுறது கொஞ்சம் வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறார். அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆன்மாவை தெரிந்தவள் நீட்டு அப்படி சொல்லலை, அவர் வேற மாதிரி சொல்கிறார். உன்னுடைய பிரச்சனையை நீ ஏன்ட்ட கொடுத்துரு, நான் சரி பண்ணிடுறேங்கிற
உன் பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு, நான் சரி பண்ணிடு, நான் பார்த்துக்கிறேன். அப்போ இவர் மன்னர் என்ன சொல்கிறோம்னா, சாமி பிரச்சனை வெளியே இருந்தால் கூட உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், பிள்ளைய பிரச்சனைகள்லாம் என்கிட்ட மனசில் இருக்குது, மனசில் இருக்கிற பிரச்சனை எப்படி சாமி நான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும், பிரச்சனைலாம் என் மனசுலலாம் இருக்குது. அந்த ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி மனதில் இருக்கிற பிரச்சனைகளை கொடுக்குறது கஷ்டம்தான், நீ சொல்கிறதுல நியாயம் இருக்கு, ஒன்று பண்ணு, உன் மனசில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறா, அது இருந்ததுன்னா எங்கேயாவது இடத்துல இருக்கணும், ஏன்னா இருக்குன்னு நீ தான் சொல்கிறா, இருந்ததுன்னா எங்கேயாவது இருக்கணும், அது மனசில் அது எங்கே இருக்குன்னு சொல்லி மட்டும் நீ லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேங்கிறது. அப்போ நம்ம மன்னர் வந்து தன்னுடைய மனசுக்குள்ளே எட்டி பார்க்குறார், பிரச்சனை எங்கே இருக்குன்னுட்டு எட்டி பார்க்குறார். எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ள ஒன்றே காணணுங்கிறார். அப்போ ஞானி கேட்குறார், இப்போ நீ தான் உன்னுடைய மனசுலலாம் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னான், இப்போ நீ தான் காணணும் இல்லைன்னு சொல்கிறா, இப்போ உண்மையிலேயே பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா, இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா. இப்போ எல்லாமே நம்ம வந்து ஆன்மீகம் அது இதுன்ட்டு என்னெல்லாமோ முயற்சி சாதனைகள் என்னெல்லாமோ பண்ணுறோம், இதெல்லாம் ஏன் பண்ணுறோம், இருக்கிற பிரச்சனையை தீர்வு பண்ணுறதுக்காக சால்வ் பண்ணுறோமா, இந்த சாதனைகள்லாம் பண்ணுறோம், இல்லாத பிரச்சனையை தீர்வு பண்ணுறதுக்காக இந்த சாதனைகள்லாம் பண்ணுறோம். இப்போ பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சோம்னா, பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்காதது இல்லையாங்கிறது இப்போ பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு நினைச்சா நாங்கள் நல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ பிரச்சனை இருக்குதோ அல்லது இல்லையா, இப்போ அதுவே கேள்வி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு முகாம் மாதிரி நடத்தும்போது ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டார், அவருடைய பிரச்சனையை சொல்லி கேட்டார். என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சோம்னா, ஐயா எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு கேட்டேன். நான் போட்டு கொஞ்சம் விளையாட்டாக பேசணும், ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வழி கேட்குறீங்க, கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் கஷ்டமாக இல்லை எனக்குமே கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான், அதனால நான் உங்களுக்கெல்லாம் வழி சொல்ல முடியாது. கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டங்கிற இதுதான் உங்கள் கட்சி இல்லைன்னா நானும் அதே கட்சி தான், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான், நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான். ஆனால் நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கோவப்படுறது சுலபம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவும் நாம் ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணி கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் கோவப்படுறது சுலபம்னு சொன்னீங்க, கஷ்டம்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இதை செய்ய சொல்ல மாட்டேன், நீங்கள் சுலபம்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு வேலை, நீங்கள் நீ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ கோபமாக இருந்து காட்டுங்க, கோபப்படுறது சுலபந்தாங்கிறது நானும் ஏற்றுக்கிறேன். சுலபங்கிறனால நீங்கள் செய்யலாம், கஷ்டமாக செய்ய முடியாது, நீங்கள் சுலபம்னு சொல்லிட்டீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் கோபமாக இருந்து காட்டுங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லிச்சோம்னா, நம்ம அறியாமலேயே நம்ம மனதில் வந்து எல்லா உணர்ச்சிகளும் நமக்கு கட்டுப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம வச்சுக்கோம், எந்த உணர்ச்சிகளையுமே நாம் கூப்பிட்டா வரோம் போச்சோம்னா போயிடும்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் நம்ம அறியாமல் இருக்கு, அதனால தான் நம்ம இந்த பாடுபட்டுருக்கோம். சரி, இப்போ இந்த உணர்ச்சிகளை வந்து நம்ம என்ன தான் பண்ணுறது, இந்த உணர்ச்சிகள்லாம் சரி பண்ணால் தானே நமக்கு பிரச்சனைகள்லாம் தீரும், இந்த உணர்ச்சிகளை எப்படி தான் சரி பண்ணுறது, ஞானிகள் என்ன பண்ணி தான் அதை சரி பண்ணாங்க. இப்போ உதாரணமாக எத்தனையோ உணர்ச்சிகள் இருக்குது, ஒரு உணர்ச்சி நமக்கு வர்றது கோபமோ பயமோ வருத்தமோ ஏதோ நமக்கு வருது, அப்படி ஒரு உணர்ச்சி நமக்கு வந்ததுன்னு சொன்னால் அது நம்மளை விட்டு நான் அந்த உணர்ச்சி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், ஒரு ஒரு நாள் நம்மளோட இருக்குமா, ஒரு ரெண்டு நாள் இருக்குமா, அல்லது வருஷக்கணக்காக இருக்குமா, எத்தனையோ உணர்ச்சிகள் இருக்குது, பயம் இருக்குது, வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குது, நமக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது நம்மளை விட்டு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்,
இப்போ இது வந்து நம்ம ஞானிகள்கிட்ட எல்லாம் இதுக்கெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. விஞ்ஞானிகளே இதை கணக்கு போட்டு சொல்கிறாங்க. ஒரு எமோஷன், ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள், லைஃப் டியூரேஷன் எவ்வளோ நேரங்கிறத விஞ்ஞானிகளே கணக்கு போட்டு சொல்லிட்டாங்க. ஒரு எமோஷன், ஒரு உணர்ச்சியினுடைய லைஃப் எவ்வளோ நேரம்ங்கிறது சொன்னால், ஒரு வினாடியே நீங்கள் 60 பங்காக வச்சிங்கன்னா ஒரு பங்கு எவ்வளோ நேரமோ அவ்வளோ நேரம். நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோஸ் மாதிரி வெடிச்சு செதறி அப்படியே மறைஞ்சி போயிட்டே இருக்கு. எதுவுமே அங்கே கிடையாது. ஒரு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கு. எதுவுமே அங்கே தங்க முடியாது. அதனுடைய இயற்கையே அப்படி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ணாடியெலாம் இருந்த துறை வீசிக்கிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க, நான் கண்ணாடியில் தலை செய்யும் போது என் இமேஜை கண்ணாடியில் விட்டுக்க வந்தேன், யாராவது நீங்கள் அப்புறப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் பின்னால் அனுப்பிவிட்டீங்கன்னா இங்கே போனால் எதிர்த்து இருக்காது. இப்போ இதே மாதிரி நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாம் ஒரு இமேஜ் மாதிரி வர்றது எல்லாமே ஒரு ஒரு ரியாக்ஷன் தான். அது அங்கே ஆக்ஷன் நிறையா ஒன்றுமே கிடையாது. ஒரு ரியாக்ஷன் மாதிரி வந்து போயிட்டே இருக்கு. ஒரு எக்ஸ்ப்ளோஸ் மாதிரி வெடிச்சு செதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கு. இப்போ இந்த மழை காலத்தில் வந்து இந்த இடி மின்னலெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பெரிய ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும். ஒரு 2-3 வினாடி கழிச்சு தான் இடி ஓசை கேட்கும். இந்த இடி ஓசை கேட்கும் போது நம்ம தலையில் விழுந்துருமோன்னு சொல்லி நம்ம காதை பற்றிவிடுவோம். நீ எந்த இடி ஓசை கேட்குறீங்களோ அந்த தலையில் விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது அந்த ஃப்ளாஷ் லைட்டோட இடியே முடிஞ்சு போயிருது. இது ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான். இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் தான் நமக்கு கண்ணுக்கே தெரியுது. எல்லாமே முடிஞ்சு போனது, முடிஞ்சு போனது தான் நமக்கே தெரியுது. இப்போ நீங்கள் இரவில் பார்த்தீங்கன்னா நிறையா நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். இது இந்த நட்சத்திரம், இது நட்சத்திரம்னு சொல்லி பேர் சொல்கிறதுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருப்போம். நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை காட்டினீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியுமா? பார்த்தா நட்சத்திரம் இருக்கிற மாதிரி தான் தெரியுதுப்பா, இந்த நட்சத்திரம் இப்போலாம் இந்த திசையில் நட்சத்திரமே இருக்காது. ஏன்னா அதனுடைய ஒளி நம்மளை வந்து சேர்றது எத்தனை வருஷம் ஆகுது, என்றைக்கோ புறட்ட ஒளி இன்றைக்கி வந்து சேருது. நீ இப்போ பார்க்குற டைரக்ஷனில் அந்த நட்சத்திரமே இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிருவார் போட்டோம். இப்போ எல்லாமே என்ன சொல்லிச்சோம்னா, எல்லா எமோஷனுமே ஒரு ஆஃப்டர் எஃபெக்டை விட்டுட்டு போயிருது. அவ்வளோதான், அது மறந்து போயிரு. நம்ம அந்த ஆஃப்டர் எஃபெக்டை பிடிச்சிக்கிட்டு என்ன இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய மொத்த மனசுமே வந்து ஒரு பிரவாசமாக, ஒரு நீரோட்டமாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 6 மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், அந்த ஓடுற ஆற்றுக்குள்ளே கையை விட்டுறோம். நெல்லுன்னு கையை விட்றோம், அல்ல ஓடுன்னு கை விட்றோம். நீ எப்படி சொல்லி கை விட்டாலும் சரி, ஓடுற ஆற்றுக்குள்ளே கை விட்டிங்கன்னா என்ன, உங்கள் கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சோம். சரி, தண்ணி வந்து கிளாக் வைஸில் சுற்றுது. நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் கையை சுற்றணும்னா சுழல் போகுமானா போகாது. நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னா போய் இப்படி தான் எல்லாமே இந்த மாதிரி தான். என்னென்னு சொன்னால், அங்கே இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் என்னதே ஒன்று பண்ணி கலெக்டாக பண்ணி பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் மலேசியா போயிருந்தோம். அங்கே ஒரு வாஷ் பேஷண்ட் இருந்தது. இப்போ நம்ம இடங்களே வாஷ் பேஷண்ட் இருக்குது. அது அது வந்து என்னென்னா, அந்த வால் வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பு, ப்ரெஸ் பண்ணாமல் தண்ணி வரும். இப்போ நம்ம இடங்களாலும் கூட ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் வால்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு இடது கையால் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வலது கையால் கை கழுவிட்டு ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டிங்கன்னா தண்ணி வந்துடும். நானும் அதே மாதிரி தான், அந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பு நம்ம தான் தெரிஞ்சதானு சொல்லி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கையை கழுவிட்டு இப்போ கையை எடுத்துட்டாங்கன்னா தண்ணி நிற்க மாட்டாங்க. சரி, எதாவது ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் எதுவும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுல்ல, எனக்கு தட்டி சரி பண்ணணும்னு பார்த்தாங்க சொன்னால் அது தண்ணி நிற்கிற மாதிரி தரல. தண்ணின்னு சொன்னால் இங்கெல்லாம் சில நல்லிகளெல்லாம் வந்து தண்ணி வருதா வரலையான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவில் தண்ணி லேசாக கொட்டிக்கிட்டு இருக்கும். சரி, இங்கே வந்தாலும் அமைத்து போட்டு விட்டுட்டு போயிடலாம். அது என்னமோ தாறுமாறாக கொட்டுது. அடடா, இப்படி கொட்டுதா, இதை நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தட்டி தட்டி சரி பண்ணோம்னா சரியாக மாட்டாங்க. நான் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டேன், ஐயா என்ன தண்ணி முக்க மாட்டாங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்படி அவர் பொறுப்பில்லாமல் சொல்லிட்டு போகிறாரு. நானும் எப்படி பொறுப்பாளர் செய்ய வேண்டாமான்னு சொல்லி கட்டி கட்டி பார்த்தோன்னா தண்ணி முத்திரமாக இருக்கிறது.
சரி என்ன செய்ய, சரி நாமும் போவோம் போகணும்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் நாங்கள் தண்ணி தானாகனு போச்சு. அது அப்படியே டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இப்போ கூட அந்த மாதிரி டேப் நம்ம இந்தியாவிலே வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை டச் பண்ணிவிட்டு நீங்கள் கூட கழுவிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம எந்த இதுவுமே செய்ய வேண்டியது. இப்போ இதே மாதிரி தான் நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாமே தானாகவே வந்து தானாகவே சரியாது. நமக்கு அங்கே ஸ்கோப்பே இல்லை, நம்ம எந்த இதுவும் செயல்படுறதுக்கு ஸ்கோப்பே இல்லை, ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ அதனால தான் அந்த காலத்தில் ஞானிகள் வந்து சும்மா இருந்து சொன்ன காரணமே இருக்கும். சும்மா இருந்து சொல்லுமா இங்கே ஒன்றும் செய்கிறோம், நமக்கு வேலையே இல்லை, எந்த ஸ்கோப்புமே இல்லாத இடத்துல நம்ம வேலையை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரம் வந்து பாத்திரத்துக்கு நிறையா தண்ணி இருக்குது, அசையாமல் இருக்குது, ஸ்டில் வாட்டராக இருக்குது. நீங்கள் மேலோட ஒரு மரல லேசாக வச்சிங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு சின்ன அலை மாதிரி அப்படி ஃபார்ம் ஆகும். இந்த அலையை அழித்து நீங்கள் சமன்படுத்தினா என்ன ஆகும், நீங்கள் சமன்படுத்தப்படுத்த புதுசாக அலை வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த அலை ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகும், தன்னாலே செட்டில் ஆகிடும். இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் நம்மளுடைய எமோஷனை சரி பண்ணணும்னு நினச்சி அதுக்கு ஒரு லைஃப் கொடுத்துறோம், அதை வந்து உயிர் கொடுத்துட்றோம். நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது அதுவாகவே போயிடும். இப்போ இது ஞானிகள் எல்லாமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க என்னெல்லாமோ பண்ணி பார்த்து இதுக்கு மேலே முடியலைங்கிற நிலையில் அவங்கள அறியாமல் இதை கண்டுபிடிச்சிக்கிட்டான். அந்த கண்டுபிடிச்ச நிலையில் அவங்களும் இந்த ஞான நிலைக்கு வந்துடுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையே மாறும் இது மாறிடும். அந்த டோட்டல் மைண்டே வந்து ஒரு லிபரேட்டட் மைண்டாக மாறிடும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்றும் பண்ணியிருப்பாங்க, பண்ணி பார்த்து இதுக்கு மேலே ஒன்றும் போக முடியலங்கிற ஒரு நிலையில் இந்த நிலையை வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாழ்க்கை நிறைய ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே இங்கே நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டா போகும். இது கொஞ்சம் அறிவுபூர்வமான ஒரு அம்சம் மாதிரி. இதை நம்ம என்னென்னு சொல்லிச்சோம்னா, நம்மளை அறியாமல் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு இடையில விழுந்து வேறு வழியே இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து இதுக்கு மேலே போக முடியலைங்கிற ஒரு நிலையில் தானாக ஏற்படுறது தான் நிறையா இருக்கும் ஞானம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அறிவுபூர்வமாக நம்முடைய அறிவினுடைய எல்லை எவ்வளவு, நம்ம உணர்ச்சிகளை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்காங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் இது எல்லாருக்குமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சர்வசாதாரண விஷயம்தான். இதை நம்ம தெரிஞ்சுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் மைண்டே வந்து லிபரேட்டட் மைண்டாக மாறிடும். அது வரைக்கும் ஸ்ட்ரகிளிங் மைண்டாகவே இருக்குது, போராட்டமானதாகவே இருக்குது. நீங்கள் எப்போ வந்து உங்கள் மனசை நீங்கள் கீழே விட்டுட்டீங்களோ அந்த மனசு அதுவாக இயங்குது. அது வரைக்கும் நீங்கள் இயக்குறீங்க, எப்போ அதை விட்டுட்டீங்களோ அது அதுவாக இயங்குது. இப்போ இதனு சொல்லி சொன்னால், நம்ம அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. நம்ம நீங்கள் எத்தனையோ ஃபிலாசபி படிச்சிருக்கீங்க, எல்லா ஃபிலாசபியுமே இந்த அகத்தை சம்மந்தப்பட்டதும். இந்த அகத்தை சம்மந்தப்பட்டீங்கன்னா எல்லா ஃபிலாசபியும் அதுக்கு பொருந்தி வரும். அகம் பிரம்மாஸ்மினாலும் சரிதான், எல்லாம் இறைவன் செய்யலாம் சரிதான், எல்லாமே அகத்துக்கு கரெக்டான சும்மா இருந்தாலும் சரிதான். அகத்துக்கு வந்து உங்களுக்கு வேலையே கிடையாது, எல்லாமே அவன் செயலும் எடுத்துக்கலாம், அல்லது வந்து நீங்கள் சும்மா இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம், ஒன்றும் வேண்டியதில்லை. நம்ம கவனமே சொல்லுன்னா புறத்துக்கு மட்டும்தான், நம்ம விவகாரிய சத்தியம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது, பாரமார்த்திய சத்தியம் வந்து நம்ம கையில் கிடையாது. அது வந்து நேச்சுரல் தானாகவே நடக்கும். அகத்தை பொறுத்தவரை எல்லாமே பாரமார்த்திய சத்தியமாக எடுத்துக்கிறோம், எல்லாமே சர்வம் பிரம்மமயம், நமக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஏதோ ஒன்று விஷயம், எல்லாமே மாயைன்னு எடுத்தாலும் சரி, எல்லாமே பிரம்மம்னு எடுத்தாலும் சரி, ஏன்னா அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே வந்து போகக்கூடிய ஒன்று தான். அங்கே எதுவுமே பெருமாண்ட ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வந்து போகக்கூடாது, நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அறிவுக்கு அங்கே வேலையே இல்லை. அறிவுக்கு எங்கே வேலை இருக்குதுன்னா, நம்ம புறத்தில் நம்ம எத்தனையோ வேலைகள் வச்சுருக்குறோம், நம்ம அன்றாட வேலைகள் இருக்குது, நம்ம செய்ய வேண்டிய பணிகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம அறிவை பயன்படுத்திக்கலாம். அறிவை பயன்படுத்தக்கூடாத ஒரே இடம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய எமோஷன், இந்த உணர்ச்சிகளை பொறுத்தளவில் அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும். அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஞானங்கிறது, இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அகத்துக்குள்ள அறிவை நீங்கள் விட்டுட்டு எடுக்கவே இல்லை, புறத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களோட டோட்டல் மைண்டே வேறு மாதிரி மைண்டாக மாறிடும். அது வரைக்கும் வந்து நீங்கள் போராடிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே போராடி விடுவீங்க, உலகத்தோடையும் போராடி விடுவீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேயும் போராடுறதில்லை, உலகத்துக்குள்ளேயும் போராடுறதில்லை. அப்போ வந்து உங்கள் மனசே வந்து வேறு ஒரு பரிமாணத்துக்கே போயிடும். இப்போ அதுதான் வந்து லிபரேட்டட் மைண்ட்னு சொல்கிறாங்க. முக்தி மோட்சங்கிறதெல்லாம் வந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கை. இது வந்து நம்ம வந்து எங்கேயோ இந்த ஜென்மத்துக்கு அப்புறமா அடுத்த எத்தனையோ ஜென்மத்துக்கு அப்புறம் அடைகிறது இல்லை. நம்ம அந்த முக்தி அடைஞ்ச பிறகு தான் வாழ்க்கை ஆரம்பமாகும்.
நாம் வந்து வாழ்க்கையினுடைய முடிவில் அடைய வேண்டிய விஷயமே இல்லை. நீங்கள் வாழ்க்கையை வந்து முக்தியோட தான் ஆரம்பிக்கணும். இப்போ உண்மையிலே என்னங்கிறதுனா, நம்முடைய எல்லா குழந்தைகளுமே அந்த முக்தி நிலையில தான் இருக்குது, அந்த இமோஷனல் ஸ்டேட்டில் தான் இருக்கும். பிறகு கிராஜுவலாக நம்முடைய இன்டலெக்ட் டெவலப் ஆக என்னன்னு சொன்னால் அந்த இமோஷனல் ஸ்டேட்டு டிஸ்டர்ப் ஆயிடும். இப்போ நம்ம வந்து முக்தி அடைகிற நிலையில என்னன்னா, ஒன்ஸ் அகேன் பழையபடி நம்ம இமோஷனல் ஸ்டேட்டுக்கு பழையபடி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அறிவை வந்து என்ன எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, ஆக்சுவலாக நம்ம செயல்களுக்கு மட்டும் அறிவு பயன்படுத்துகிறோம், அகத்தை பொறுத்தளவில் எதுவுமே பயன்படுத்த வேண்டியது. இப்போ நம்ம சரணாகதின்னு நம்ம சொல்கிறோம், சரணாகதிங்கிறது கூட அகத்துக்கு தான். நீங்கள் அகத்தை முழுசும் கம்ப்ளீட்டாக இறைவன்கிட்ட விட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும். அகத்தை அப்படியே வேறு இறைவன் கையில் ஒப்படைச்சிட்டிங்கன்னு சொன்னால், ஏன்னா உங்களுக்கு சரணாகதி தான் நமக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னால் சரணாகதி மட்டும் கூட எடுத்துக்கலாம். சரணாகதினா நீங்கள் புறத்தில் எல்லா வேலையும் நீங்கள் செய்யுங்க, அகத்தை மட்டும் முழுக்க இறைவன் கையில் ஒப்படைச்சிருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அகத்துக்குள்ளே எனக்கு இது வருது அது வருதுன்னு சொல்ல எந்த குறையுமே சொல்லாதபடி, எல்லாம் அவன் ஆட்டுகிறான் நான் ஆடுகிறேங்கிற மாதிரி, நமக்கு எந்த ஒரு கர்த்த நிலையோ நாம் ஒரு கர்த்தாங்கிற மாதிரி நிலையோ இல்லாதபடி, எல்லாமே அவன்தான் கர்த்தா நாம் ஆடுறேங்கிற மாதிரி, அக உணர்ச்சிகள் அக எமோஷன்ஸு சிந்தனை தாட்டு எல்லாமே அவனுடைய அருள், எல்லாம் அவனால் தான் நடக்குது, அவனுடைய இச்சைப்படி தான் நமக்கு இச்சா சுதந்திரமே கிடையாதுங்கிற மாதிரி, அகத்தை பொறுத்த அளவில் எல்லாத்தையும் இறைவன் கையில் நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்னு சொன்னால், மைண்டே டோட்டல் மைண்டே வேறு மைண்டாக மாறிடும். நீங்கள் புறத்துக்கு எடுத்துக்கிடுங்க, அவங்க எல்லா மைண்டையும் பயன்படுத்துறீங்க, எல்லா உணர்ச்சியும் பயன்படுத்துறீங்க, எல்லா அறிவையும் பயன்படுத்துறீங்க, புறத்தை முழுச உங்கள் உலக வாழ்க்கைகள் கடமைகள் எல்லாத்தையும் உங்கள் கையில் எடுத்துக்கிடுங்க. வேண்டிய யாருக்கிட்டையும் கொடுக்கணும், யாண்டவன்ட்டையும் கொடுக்கணும், எல்லாத்தையும் உங்கள் கையில் எடுத்துக்கிடுங்க. அகத்தை மட்டும் இறைவன்ட்டு ஒப்படைச்சிருங்க, உங்களுக்கு எதுவுமே வேண்டியதில்லை, எல்லாமே அவன் பார்த்துட்டான்னு சொல்லி அவன் பொருட்களை ஒட்டுட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஏற்படக்கூடிய அகத்தில் ஏற்படக்கூடிய அது நினைவாக இருந்தாலும் சரி உணர்வாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் பொறுப்பே இல்லைன்னு முடிச்சிருங்க, அவ்வளோதான். அது எல்லாமே அவங்க செயல்கள் மீட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் டோட்டல் மைண்டே வேறு மைண்டாக போயிடும். அந்த அளவோடு நம்ம வந்து நம்முடைய லைஃபை வந்து வேறு லைஃபாகவே மாறிடும். அந்த லைஃப்பில் நீங்கள் இன்னொன்று நல்லா சிறப்பாக வாழலாம். இப்போ வந்து நம்ம வந்து லிபரேட்டடாக வாழ்கிறதுக்கும் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்ஞானத்தோடு வாழ்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ஞானம்லாம் இருக்க ஏதோ ஒரு பேரழிவுங்கிற அர்த்தங்க. இப்போ இதெல்லாம் வந்துங்க யோகாவில் வந்து சில விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து யோகா சாதனைகள்லாம் பண்ணீங்கன்னு சொன்னால், யோக சாதனைகளில் சில சத்து சில சித்துக்கள்லாம் நிறையா கிடைக்கும், சில அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள்ங்கிறதுலாம் வந்து இதே மாதிரி தான், நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து சிறந்து தெரிஞ்சால் ஒரு அனுபவங்கள் ஏற்படுதோ அதே மாதிரி அந்த அனுபவம் முடிஞ்சது பிறகு வேறு அது வந்து ஒரு ரியாக்ஷன் மாதிரி வேறு கான்ட்ராக்ஷன் வந்துடும். அதனால் அந்த இது எல்லாமே நம்மளை ஏமாற்றத்தோம். அதனால் அதை எந்த லாபமே கிடையாது. அதை நம்ம அனுபவித்து பார்த்து விடுறத விட நம்ம தெரிஞ்சுக்கிட்டே விட்டுறலாம். இப்போ ராமகிருஷ்ண பரமேஸ்வருடைய எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ணனுடைய பரமேஸ்வருடைய நூல்கள் தான் எனக்கு கொஞ்சம் பேருதவியாக இருந்தது. அந்த காலத்தில் என்னென்னா, அவர் எப்போவுமே வந்து இந்த சித்துக்களை ரொம்ப பழிச்சு சொல்லியிருப்பார். அதனால் எனக்கு இந்த சித்துக்கள் மேலே ஒரு ஆர்வம் குறைஞ்சது காரணமே அவருடைய உபதேசங்கள் படித்தது தான். உண்மையிலே என்னென்னா, இந்த யோக சாதனைகள் வந்து அந்த மாதிரி இதுகளாக நம்மளை கூப்பிட்டு போயிடும். அது கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியும், அங்கே போன பிறகு அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறது தெரியும். ஏன்னா அந்த யோக சாதனைகளில் சித்துக்கள்லாம் அடைஞ்சிங்கன்னா, அப்போ சித்துக்கள் அடைஞ்சவங்க எத்தனை பேரும் என்னென்னு தெரியும், அவங்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்கிறதும் தெரியும். அதனால் அதெல்லாம் ரெண்டாவது இடம், அதெல்லாம் அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இது என்னன்னு சொன்னால், ஒரு எளிமையான வழி நம்ம கைக்குள்ளே இருக்குது, நம்முடைய காலடியிலே இருக்குது. நம்மளுடைய மனசை பொறுத்தளவில் என்ன பண்ணணும், செயல்களை பொறுத்தளவு நீங்கள் செயல்படுங்க, மனசை பொறுத்தளவு சுதந்திரமாக விட்டுருங்க, எல்லாம் அவன் பார்த்து தானே விட்டுருங்க. மனசுக்கு சுதந்திரம், செயலுக்கு நீங்கள் கட்டுப்பாடு ஒழுக்கம் என்னென்ன எப்படி செயல்படணுமோ, ஒரு கடமை ஒழுக்கம் எல்லாமே புற உலக பொறுத்தளவில் உலகத்தை பொறுத்தல செயல்களை பொறுத்தல நல்லது கெட்டது எல்லாமே உண்டு. அகத்தை பொறுத்தளவில் நல்லது கெட்டதுங்கிற வார்த்தை தான் தப்பு. அங்கே வந்து நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது, எல்லாமே நேச்சுரல், எல்லாமே இயற்கையானது. அங்கே வந்து நம்ம வந்து அதனால் எல்லாத்தையுமே அகத்தை பொறுத்தல டோட்டலாக இறைவன் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதுதான். புறத்தை பொறுத்தளவில் நம்ம செயல்களில் நம்ம ஈடுபட வேண்டியதுதான். ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு 12 மணிக்கு மணி